தினம் ஒரு மூலிகை இன்று நேத்திர பூண்டு அதான் இதன் இலைகள் வந்து நான்கு நான்கு இலைகளாக தான் வரும் மழை வளம் அதிகமாக உள்ள இடங்கள்லையும் தண்ணீர் வளம் அதிகமாக உள்ள இடங்கள்லையும் இது வந்து வளரக்கூடிய தன்மை அதாவது இதனுடைய தண்டு பகுதியை உடைத்து மறுபடியும் இதை அப்படியே ஒன்று சேர்த்தோம்னா ஒ ஒட்டிக்கும் இது வந்து இதுக்கு காரணம் வந்து இதில் இருக்கிற வந்து பசை சத்து தான் இதுக்கு அதுக்கே இதுக்கு பேர் என்னென்னாக்கா அருந்தலை பொருத்தின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த கொடியை நாம் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்று சேத்தோம்னா ஒட்டிக்கும் இதில் அதுக்கு காரணம் இதில் இருக்கிற அந்த பசை சத்து தான் அதாவது நேத்திரம் பூண்டு நான் எதுக்குன்னா நேத்திரம்னா கண் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதனுடைய பூக்கள் அதாவது வந்து என்ன சொல்லுவோம்னா கண்ணில் புற விழுந்துட்டுது அப்படின்னு கிராமப்புறங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான நேரங்களில் இந்த பூவை பயன்படுத்தி கண்ணில் விழுது பூ கண்ணில் பூ விழுந்தது இப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குறைபாட்டெல்லாம் இந்த பூக்களும் இதனுடைய இலைகளும் பயன்படுது அதே நேரத்தில் இதிலிருந்து தயாரிக்கப்படும் தைலம் அதாவது வந்து எது எதுக்கு பார்த்தோம்னா கண் நோய் சம் அதாவது கண் சம்பந்தப்பட்ட நோய் வயிற்றுப்புண்ணு தலைவலி செரிமான கோளாறு கிராணி போன்ற நோய்களுக்கு இதை பயன்படுத்தலாம் அதாவது இந்த நேத்திர பூண்டுலேருந்து தயலம் எப்படி தயாரிக்கிறதுனா நெல்ல எண்ணெய் ஒரு லிட்ரு இதனுடைய இலைகள் அதாவது நேத்திரப்பூண்டு இலைகள் ஒரு அரை கிலோ தும்பை வந்து ஒரு நூறு கிராம் பொன்னாங்கண்ணி ஒரு நூறு கிராம் கரிசாலை ஒரு நூறு கிராம் கற்றாழை சோற்று கற்றாயை ஒரு நூறு கிராம் இந்த இந்த பொருட்களை எல்லாத்தையும் எடுத்து அதிலிருந்து சாறு எடுத்து அதை காய்ச்சணும் காய்ச்சினோன்னா மணல் பதம் வந்தவுடன் இறக்கி அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு நெய் அதாவது நெய்யோ அந்த மாதிரி ஒரு ஒரு பதமான ஒரு இதுவில் வரும்போது அந்த அதை நாம் அதை வந்து உட்கொண்டுறதோ தடவுறதோ நம்ம அருகில் உள்ள சித்த மருத்துவரின் ஆலோசனை பற்று அதை நாம் பயன்படுத்தினா முறையாக பயன்படுத்தலாம் நன்றி அன்பான ஏஎஸ்என் சாமி அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை மற்றும் மூலிகை பண்ணை திருவண்ணாமலை மாவட்டம் ஆதனூர் கிராமம் வணக்கம்